சரத் ப்ரோ, இந்த தடவை ஒரு அபேண்டன்டா இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. பயங்கரமான சம்பவங்கள் நிறைய இருக்கு. இந்த வீடியோல ஹரி ப்ரோ கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்காரு. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு டைம்லைனோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோவில் நடக்க போகிற ஹைலைட்ஸ் செம்ம மியூசிக்கோட வேற லெவலில் இருக்கு. எடிட்டிங்கில் வேற லெவலில் கலக்கியிருக்காரு சிவா. ஹைலைட்ஸ்லாம் முடிஞ்சதும் சிம்பிளி சரத்தன் டீம் இன் பொசஸ்ட்னு ஒரு வெறித்தனமான ஒரு இன்டர்வியூ வருது. சரத் ப்ரோ அந்த அபார்ட்மெண்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருக்கிற மூணு அபார்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா சொல்கிறாரு. அந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போனதும் அங்கே நிறைய அன்எக்ஸ்பிளைன்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மற்றவங்களும் அந்த இடத்த வெகேட் பண்ணிட்டு போயிட்டதா சொல்கிறாரு. அங்கே குடிக்க வந்தவங்களாம் கூட அங்கே நிறைய அம்மானுஷமான சம்பவங்கள்லாம் ஃபீல் பண்ணதா ஷேர் பண்ணிருக்கிறதா சொல்றாரு. சீக்கிரம் அந்த இடத்துல இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்க பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு முதல்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே 3-2 அவங்களுக்கு மேல இருக்கிற ஃப்ளோர்ல எதையோ பெருசா தட்டின மாதிரி ஒரு சவுண்டு வருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மேலே ஏறி போறப்ப அகைன் 3:13 அதே சத்தம் மறுபடியும் கேக்குது. 3:19 இருந்து யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு ரொம்ப கிளியரா கேக்குது. அவங்களுக்கு வெளியிலயும் நிறைய சவுண்டு கேட்டு இருக்கிறதுனால அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப 3:30 ஏதோ அடற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டதும் ரெண்டு பேரும் செம ஷாக் ஆகுறாங்க. பேரலல்ல யாரோ நடக்கிற மாதிரியான சவுண்டும் ரொம்ப மைல்டா கேக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனதும் அங்க இருக்கிற ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இடம் ரொம்ப மோசமா இருக்கு. 4:16 அவங்க பக்கத்துல இருக்கிற இன்னொரு வீடுல இருந்து ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. சரத் ப்ரோ அதை இக்னோர் பண்ணிட்டு அங்க இருக்கிற மத்த ரூம் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. 4:36 அகைன் எதையோ தட்டின மாதிரி ஒரு சவுண்டு ரொம்ப பெருசா கேக்குது. அது என்ன சவுண்டா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப 4:54 ஏதோ விசில் பண்ற மாதிரி ஒரு சவுண்டு வருது. அங்க இருக்கிற ரூம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, ரொம்ப அபேண்டன்டா மோசமா இருக்கு. 5:45 அந்த வீட்ல இருந்து வெளியில வரும்போது யாரோ வேகமா ஓட்டின மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது, சம்மால் விட்டுருச்சு. சரத் ப்ரோ யாருன்னா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கோம்னு சொல்றாரு. பொண்ணோட வாய்ஸ் அகைன் கேக்குது. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ஸ் பாக்குறாங்க. சரத் ப்ரோ யாரோ நிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்றாரு. எடிட்டிங்ல கிளியரா சிவா ஸ்பாட் பண்ணி காட்டுறாரு. அங்க ஏதோ ஒரு கருப்பு உருவம் கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு. 9:13 யாரோ கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வருது, சம்மல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 9:41 இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு சுத்தி வர நிறைய சவுண்ட் கேக்குறதா சொல்றாரு. மேல போக ஆரம்பிக்கிறாங்க, யாருன்னா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. 10:18 மைல்டா ஏதோ ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மேல போறாங்க. அங்க மாடிக்கு போனதும் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு சைட்ல ஸ்பிளிட் ஆகுறாங்க. 10:51 அங்க ஏதோ ஒரு பொண்ணோட சவுண்டு கேக்குது, சரத் ப்ரோக்கு லைட்டா ஜர்க் ஆகுது. 10:54 ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு ரொம்ப மைல்டா கேக்குது. சரத் ப்ரோ அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. அகைன் குயிக்கா அங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இன்னும் கீழே போறாங்க. 12:54 ஏதோ கத்தன மாதிரி ஒரு சவுண்டு ரொம்ப கிளியரா கேக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க. அங்க இருக்கிற வேற ஏதோ ஒரு ரூம் என்ட்ரன்ஸ் பாக்குறாங்க. அதை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப 13:39 பயங்கரமான ஒரு பொண்ணு கத்துற மாதிரி இருக்கு, சமல்லு விட்டுருச்சு. உடனே அங்க இருக்கிற அடுத்த அபார்ட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற பில்டிங் கிட்ட வந்ததும் நிறைய சவுண்ட் அவங்களை சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. 14:02 அங்க ஏதோ கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. 14:04 ஏதோ வினோதமான ஒரு சவுண்டு வருது. 14:10 அவங்க ரைட் சைடு பில்டிங்ல இருந்து ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது. 14:13 யாரோ கத்துன மாதிரி இருக்கு. 14:21 ஏதோ நகத்துற மாதிரி ஒரு சவுண்டு ரொம்ப பெருசா கேக்குது. ஹரி ப்ரோக்கு சடனா வாமிட் வர மாதிரி இருக்கு. சரத் ப்ரோ என்னன்னு பேசிட்டு இருக்கிறப்ப 14:41 இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு யாரோ கத்துற மாதிரி ஒரு சவுண்டு ரொம்ப கிளியரா கேக்குது. கொஞ்சம் ஓகே ஆனதும் ஃபர்தரா போக ஆரம்பிக்கிறாங்க. 15:07 கிளியரா யாரோ பெருசா மூச்சு விட்ட மாதிரி ஒரு சவுண்டு வருது. 15:16 அகைன் அந்த சவுண்டு கேக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மேல போறாங்க. 15:37 ஏதோ பெருசா சத்தம் கேக்குது. மேல வந்ததும் அங்க இருக்கிற ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. 16:03 யாரோ பெருசா கத்துறாங்க, சமாளா இருக்கு.
16:10 எடிட்டிங்ல அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல ஏதோ ஸ்பாட் பண்ணி காட்டுறாங்க. ஏதோ மூவ் ஆன மாதிரி இருக்கு. 16:23 ஒரு பொண்ணோட வாய்ஸ் அகைன் கேக்குது. 16:28 இருந்து மேல யாரோ வேகமா ஓடுன மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் ரொம்ப தெளிவா கேக்குது. ஹரி ப்ரோ வெளியில நிக்க சொல்லிட்டு சரத் ப்ரோ மட்டும் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. 16:37 மேல அகைன் ஏதோ நகத்துற மாதிரி ஒரு சவுண்ட் ரொம்ப தெளிவா கேக்குது. அங்க இருக்கிற ஒரு ரூம்ல யாரோ யூஸ் பண்ண லுங்கிய சரத் ப்ரோ பாக்குறாரு. அது ரொம்ப பழச மாதிரியும் தெரியல. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளியில வரப்ப 17:26 யாரோ அடற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. 17:54 அந்த வீட்ல இருந்து வெளியில வரப்ப அவங்க ஆப்போசிட் பில்டிங்ல ஏதோ விழுந்த மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற அடுத்தடுத்த ரூம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரத் ப்ரோ அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல தான் ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி செத்தாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்டோட ஒரு சின்ன பேக்ரவுண்ட சொல்லிட்டு இருக்காரு. 18:48 இருந்து ஏதோ தட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் ரொம்ப ரிப்பீட்டடா கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க இருக்கிற அபார்ட்மெண்டோட மாடிக்கு போறாங்க. ஹரி ப்ரோ ஸ்டெப்ஸ்ல நிக்க சொல்லிட்டு அவர் மட்டும் மேல போறாரு. சடனா ஹரி ப்ரோக்கு அகைன் இருமல் வருது. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றாரு. குவிக்கா மாடிய போய் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே போறாங்க. அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல யாரோ இறங்கி போனதை பார்த்தேன்னு சொல்றாரு. 20:49 யாரோ கத்துன சவுண்ட் ரொம்ப கிளியரா கேக்குது. வேகமா அந்த பில்டிங்க்கு போலான்னு இறங்கி போறாங்க. 21:34 அவங்க அடுத்த பில்டிங்க்கு போறப்ப மேல யாரோ நடக்கிற சவுண்ட் ரொம்ப கிளியரா கேக்குது. 21:51 மேல இருந்து அகைன் அந்த சவுண்ட் வருது. 22:02 எதையோ ஓபன் பண்ண மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ஹரி ப்ரோக்கு அகைன் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ நெகட்டிவா ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாரு. ஃபர்தரா போயிட்டு இருக்கிறப்ப சரத் ப்ரோ இந்த பில்டிங்ல தான் அந்த உருவத்தை பார்த்தேன்னு சொல்றாரு. சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பணும்னு சொல்றாரு. அங்க இருக்கிற ஒரு வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்த வீடுக்கு போறாரு. அங்க இருக்கிற ரூம் எல்லாம் ரொம்ப கேவலமான ஸ்மெல் வருதுன்னு உள்ளே போக முடியலன்னு சொல்றாரு. 24:59 ஒரு பொண்ணோட சவுண்ட் அகைன் கேக்குது. 25:02 அகைன் எதையோ ஓபன் பண்ண மாதிரி ஒரு சவுண்ட் வருது. 25:11 அவங்களுக்கு மேல இருக்கிற ஏரியால எதையோ தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. உடனே மேல போக ஆரம்பிக்கிறாங்க. 25:33 அகைன் அந்த சவுண்ட் மறுபடியும் வருது. 25:37 ரொம்ப மைல்டா யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு சரத் ப்ரோ மேல போறாரு. அந்த இருட்டுல எதை பார்த்தாலுமே யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரத் ப்ரோ ஸ்பிளிட் ஆகி நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலான்னு கீழே போக ஆரம்பிக்கிறாரு. வெளியில வந்ததும் அங்க இருக்கிற தனியா இருக்கிற ஒரு ரூம்க்கு போறாங்க. ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சீக்கிரம் வெளியில வந்துட்டாரு. அங்க இருக்கிற பக்கத்து ரூம்ல நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு ஹரி ப்ரோ கம்யூனிகேட் பண்ண போறாரு. சரத் ப்ரோ இன்னொரு பில்டிங்ல அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இருந்த ரூம்க்கு போய் கம்யூனிகேட் பண்ண போறதா சொல்லிட்டு கிளம்புறாரு. ப்ரோ நைட் விஷன் கேமராவை அந்த ரூம்ல செட் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு சரத் ப்ரோ அந்த நைட் விஷனை செட் பண்ணதுல இருந்து அங்க இருக்கிற ஏதோ ஒரு பறவை கண்டினியூஸா கத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்டதான் கம்யூனிகேட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாரு. பேக்ரவுண்ட்ல ரொம்ப பயங்கரமா அந்த பறவை கத்துற மாதிரி இருக்கு. பட் அதை இக்னோர் பண்ணிட்டு முடிஞ்ச என் பக்கத்துல வாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. 31:56 ரொம்ப மைல்டா யாரோ கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. 32:03 ரொம்ப மைன்யூட்டா அகைன் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. சரத் ப்ரோ உடனே வெளில போய் பார்த்துட்டு திரும்ப வந்த அப்புறம் ஹரி ப்ரோ ஏதோ சிரிக்கிற மாதிரி அடற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புறாரு. பைனலா ஹரி ப்ரோ இந்த ரூம்க்கு போறாரு. அந்த ரூம்ல அந்த கேமரா மொபைல் எல்லாமே அப்படியே இருக்கு. பட் ஆனா அவரை மட்டும் காணோம். ப்ரோ அங்க இருக்கிற மத்த ரூம் எல்லாம் தேடி பார்த்துட்டு வெளியில வந்து மேல பாக்குறப்ப அந்த பில்டிங் டெரஸ்ல இருந்து ஹரி ப்ரோ கீழே ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காரு. சம மியூசிக்கோட ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர்னு சிவா பிஜிஎம் அண்ட் எடிட்டிங்ல கலக்கி இருக்காரு. ஹரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஹரி ப்ரோ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. என் உடம்புக்குள்ள வர முடியுமான்னு கேக்குறாரு. ஒரே ஒரு தடவை ப்ரொசஸ் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. 35:04 அந்த பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. ஹரி ப்ரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. என் முன்னாடி வந்து நிக்க முடியுமான்னு கேக்குறப்ப அகைன் 35:15 மைன்யூட்டா அந்த பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. 35:14 அகைன் ஹரி ப்ரோ ஒரு மாதிரியா இரும ஆரம்பிக்கிறாரு. 35:45 சடனா சிரிக்கிறாரு. 35:55 இருந்து கண்டினியூஸா ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. 36:08 அகைன் சிரிக்கிறாரு. அகைன் முன்னாடி வந்து நில்லுன்னு சொல்றாரு. 36:22 அகைன் யாரோ கத்தன மாதிரி இருக்கு. ஹரி ப்ரோ திடீர்னு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கேருந்து வெளியில போறாரு. சரத் ப்ரோ ஹரிய ஸ்பாட் பண்ண டைம்லைனுக்கு வராங்க. சரத் ப்ரோ என்னாச்சு கிளம்பலான்னு சொல்றாரு. ஒரு மாதிரியா திரும்புறாரு. பக்கத்துல போயிட்டு கிளம்பலான்னு கூட்டிட்டு போறாரு. அதோட வீடியோ அங்க முடியுது. சிவா வழக்கம் போல வேற லெவல்ல எடிட்டிங்ல கலக்கிட்டாரு. இந்த வீடியோல ஏகப்பட்ட ஹாண்டடான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ஹரி ப்ரோ பொசஸ் ஆகிற மாதிரி இருக்கிற இடம்லாம் கூட ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோல பாக்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.